கட்டுமானத்துறை சார்ந்த பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து மனு கொடுக்கும் போராட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் பூந்தமல்லி மையம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் சங்கத்தின் தலைவர் எஸ் வில்பர்ட் தலைமையில் நடைபெற்றது. ஒரே சீரான மதிப்பிடை அமல் கொண்டு வர வேண்டும். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த எஸ் வில்பர்ட் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் ரகுநாதன் ஆகியோர் கூறுகையில், இந்த சங்கத்தின் சார்பில் 10,000 உறுப்பினர்கள் இருப்பதாகவும், எங்களுடைய முக்கிய கோரிக்கையான எம்சன்ட் ஜல்லி மணல் சிமெண்ட் விலை உயர்வால் கட்டுமானத்துறை சார்ந்து 50% உயர்ந்துள்ளதால் ஏற்கனவே டெண்டர் போட்டுள்ளவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், இதனால் கட்டுமானத்துறையில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும், எனவே இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். எல்லா கூட்டங்களிலும் எல்லா போராட்டங்களும் வலியுறுத்தி வருகிறோம். சிமெண்ட்டுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் வேண்டும் என்று இதுவரையும் மத்திய அரசோ மாநில அரசோ அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சிமெண்ட் பொறுத்தவரை அந்த சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் தங்களுக்குள் ஒரு கொள்ளை லாப கூட்டணியை உருவாக்கி கொண்டு அடிக்கடி வேண்டும்போது அவர்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இது கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த கவன ஏற்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம். தமிழகம் முழுவதும் பல மையங்களில் இந்த போராட்டம் நடந்து வருகிறது. பூந்தமல்லி மையத்தின் சார்பாக சென்னையில் நாம் அனுமதி பெற்று நடத்தி கொண்டு வருகிறோம். தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை மனு இதற்காக விவரமாக கொடுக்க இருக்கிறோம். எங்கள் கோரிக்கையை எடுத்து அவர்கள் ஆவண செய்வார்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். மேலும் இந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் மையத்தின் செயலாளர் பாலாஜி, பொருளாளர் பத்மநாபன் உட்பட மையத்தின் உறுப்பினர்கள் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.